லைஃப் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நான் என்னோட பால்கனி கார்டன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட எனக்கு வந்து செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க. அண்ட் நான் எங்களோட பால்கனி காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு எங்களோட பால்கனி கார்டன். இங்கே ஒரு புறா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த புறா வரும். எங்களுக்கு கொஞ்சம் பெருசு தான் இந்த பால்கனி. ஓரளவுக்கு மற்ற வீடுகளில் கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு பெருசு. ஏன்னா எங்களது வந்துட்டு வெஸ்ட் சைடு வியூ. ஸோ அதனால வந்து எங்களது வந்து கொஞ்சம் பெரிய பால்கனி இருக்குது. எங்களது வந்து மூணு பிளாக் இருக்குது. ஸோ மூணு பிளாக்கில் நாங்கள் வந்து B1 இருக்கோம். எங்கள் பிளாக் வந்துட்டு எந்த பிளாக்குமே இந்த ஏபிசி மூணு பிளாக்லேயுமே வெஸ்ட் சைடு வியூ வந்து கொஞ்சம் பால்கனி வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய பால்கனி கார்டன். கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருக்கேன் செடியும். இது வந்து என்னோடது புதினா. அப்புறம் அலோவேரா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்துட்டு திருநீர் பத்திரி. நான் இது வந்து ஒரு கூலாசலாங்கூர்னு ஒரு பிளேஸ் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு கோயிலில் இருந்தது இது. ஸோ அதனால நான் இந்த விதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அண்ட் இது வந்து கற்பூரவல்லி. கற்பூரவல்லி வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருந்தது. சின்னதாக கொடுத்தாங்க. இது இவ்வளோ பெருசாக வந்து படர்ந்துருச்சு. அண்ட் கீழேயும் வந்து நான் புதினா வச்சுருக்கேன். இது என்னோடது புதினா தான். அப்புறம் இதில் ஒரு கத்தால கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். இங்கே நான் நிறைய என்னோடது வந்து இது இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சேன் வருதான்ட்டு. ஸோ அது நல்லா வருது. அண்ட் இன்னொன்று வந்து இதோ. ஸோ இந்த அளவில் நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் தொட்டியில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். ஆனால் இது ரொம்ப அழகாக வந்துருந்தது. நான் சின்னூண்டாக வச்சுருந்தேன். பட் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் தொட்டிலாம் கூட அழகாக வளருது. ரொம்ப நல்லா வளருது அளவேரா. அண்ட் இது வந்துட்டு என்னோடது மிளகா செடி. நான் நிறைய மிளகா பொறிச்சிட்டேன். இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூச்சி விழுந்துருச்சு. பூச்சி விழுந்து இலையெல்லாம் ஃபுல்லாக உதிர்ந்துருச்சு. நான் வீட்லேயே வந்துட்டு இந்த பூச்சிக்கு வந்து மருந்து ரெடி பண்ணேன். என்னென்னா இந்த மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் வேப்பெண்ணெய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணோன்னா தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி அப்புறம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ நல்லா வந்து நல்லா இலையெல்லாம் நல்லா விட்டுருச்சு. நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு சார் வெந்தயக்கீரை போடலான்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் வேர் வரலை. சும்மா அப்படியே தூவிட்டுருக்கேன். இந்த செடி வந்துட்டு பாம் தான். இது வந்து பேம்பு பாம்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்துட்டு மணி பிளான்ட்டு. துளசி இது கிருஷ்ணகிருப்பா. அண்ட் இது ஒரு மணி பிளான்ட்டு. இது ரொம்ப நல்லா வளருது. எனக்கு இன்னைக்கு இது வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. எங்கே போகிற புறா? எனக்கு வந்து இது வந்து இந்த மணி பிளான்ட் ஒரு கலரு. இது வந்து லைட் க்ரீனு. அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் டார்க் க்ரீனு. அண்ட் இங்கே ஒரு அரிசி டப்பா வச்சுருக்கோம். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி ஒரு புறா வரும். மலேசியாலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு புறா. எங்கே போனாலும் புறா இருக்கும். அதனால எனக்கு ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கேயே வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு புறா வரும். ஸோ புறாக்கு போடுறதுக்காக இந்த அரிசி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து புறாக்கு போடுறதுக்காக நாங்கள் இந்த அரிசி வாங்கலை. நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வந்து இந்த அரிசி வாங்கினோம். பட் இந்த அரிசி என்னென்னா நாங்கள் ரெகுலராக வாங்குகிற அரிசி வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா சரி மாற்றி இந்த ரைஸ் வாங்கி பார்க்கலான்னு வாங்கினா ரொம்ப கேவலமாக இருந்தது. சத்தியமாக சாப்பிடவே முடியல. அதனால சரி இது புறாக்கு போகிறதுக்காக வச்சுக்கிட்டோம். கிருஷ்ண புறா போடலாமா?
இரு போடு போடு கண்ணு. அண்ட் புறாக்கு வந்துட்டு கொஞ்சமாக அந்த குண்டால் வந்து தண்ணி வச்சுருக்கோம். அது அங்கே நிற்கிது. நீ வருதுடா. அண்ட் கிருஷ்ணிக் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான். இந்த மாதிரி புறா வந்து இங்கே சாப்பிடும். அதை வந்துட்டு ஏதாவது அது கூட ஏதாவது விளையாண்டுட்டே இருப்பான். அண்ட் கிருஷ்விக் வந்துட்டு புறாக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கூட அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் அது சாப்பிட்ற வரைக்கும். கிருஷ் நீ முன்னாடி போனாவே அது ஓடுதுடா. கொஞ்சம் பின்னாடி வந்து உட்காந்துக்கோ. கிருஷ்விக் அது என்னது? அது பாவம் பயந்து விடுது. நான் எந்திரிச்சு நீயும் என்னோட பால்கனியில் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த க்ரில்லு. ஸோ இந்த ஸ்லைடிங் டோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்லைடிங் டோர் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடது ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த க்ரில்லும் லாக் ஆகிருக்கும். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எனக்கு வந்து கிருஷ்விக் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வந்து ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி மற்ற வீட்டிலலாம் வந்து எப்படி அப்படின்னா வெறும் அந்த ஸ்லைடிங் டோர் மட்டும்தான் இருக்கும், இந்த க்ரில் இருக்காது. ஸோ என் பையனுக்கு வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன், ஐயோ இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணுமே, சப்போஸ் ஓப்பன் பண்ணோம் அவன் பாட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா வெளியே வந்து இது மேலே இது ஏறிடுவானோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த வீடு செலக்ட் பண்ணேன். ஐயோ நல்லாயிருக்கு, இந்த க்ரில்லோடு நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் கிளாத்ஸில் ட்ரை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டெண்டபிள் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்ற வீட்டிலலாம் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கீழே வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி. பட் இது அப்படி கிடையாது. நம்ம வந்து துணியெல்லாம் காய போடுறோம் இல்லையா, ஸோ இங்கே போட்டுட்டு நம்ம சப்போஸ் துணியெல்லாம் இல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்ம இந்த பக்கம் ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி. அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்தா ட்வின் டவர் தெரியும். இதோ அங்கே அந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் ட்வின் டவர். அண்ட் அது வந்து சிங்கிள் டவர். அந்த ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் சொன்னதில்ல, ஸோ அதுதான். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாவே ட்வின் டவர் தெரியும். நைட்டு லைட் போடுறதெல்லாம் வந்து சூப்பராக தெரியும். வீட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அடிக்கடி இங்கே ட்ரெயின் போகும். இங்கே மலேசியாவில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் இருக்குது, எல்ஆர்டி, எம்ஆர்டி, கேடிஎம், மோனோ ரயில். அண்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு எல்ஆர்டியும் கேடிஎம்மும், கேடிஎம் ஸ்டேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ இதுதாங்க எங்களோட பால்கனி வியூ. நான் வந்து இந்த மாதிரி எக்கு வாங்கிட்டு வரோம் இல்லையா, இந்த ட்ரேல வந்துட்டு அவனை கலர் பண்ண சொல்லுவேன். ஸோ அவனுக்கு அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஏதாவது வரைய சொல்லியோ இல்லை ஏதாவது ட்ராயிங் புக்கில் கலர் அடிக்கிறத விட இந்த மாதிரி இதெல்லாம் கலர் பண்ணுறது அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கூட கலர் பண்ண சொல்லுவேன்.
அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண சொல்லுவேன். ஸோ அது கூட ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த விஷுவல் பர்செப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த மாதிரி கலர் பண்ணுறது, ஸோ நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம், ஏன்னா மார்னிங் வந்துட்டு அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதனால் மதியானத்துக்கு மேலே நான் தூங்க வைக்க மாட்டேன், நைட் வந்து கொஞ்சம் ஏர்லியராக தூங்க வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன், இல்லை இந்த மாதிரி ஏதாவது கலர் பண்ண கொடுத்துருவேன். ஸோ அதுவும் அவன் பண்ணிகிட்ருப்பான். நம்ம நார்மலாக வந்து கிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா, ஸோ ஊர்லேயும் அப்படி தான், இப்போ வந்து எந்த ஒரு ஸ்கூலெல்லாம் எதுவுமே இல்லை கிட்ஸ்க்கு, ஏன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ்லேயே உட்காந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரியான ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதனால் இவனுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம டயக்ராம் வரைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா கூட அவனுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவன் வந்து கலர் பண்ணுவான். கிருஷ்ணிக் என்ன பண்ணுறீங்க? கலர் பண்ணுறீங்களா? என்ன கலர் அது? ஒயிட் கலரா? ஒயிட் கலர் இருந்ததில் தெரியுமா நல்லா? போதும், கலர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.